Hi friends, welcome to MSA Videos. Dream 11 prediction la Dream 11 European Cricket Series la irundhu marubadiyum oru T10 league aarambikkudhu. Indha murai enga irundhu appadina Switzerland la irundhu varapodu St Gallen abingra oru area la irundhu varapodu. So indha tournament St Gallen T10 series la solranga European la paadina cricket series kanapena nadandukittu irukku. So marubadiyum oru series idhila 7 anigal pangirukranga romba romba chinna tournament na oru 5 naal dhaan nadakkudhu. June 22 aarambichu 26 ஆம் தேதி mudinjirudhu. So dinamum 5 potigal veedam schedule pannirukranga. So idhukku munnadi nama paatha adhe European கிரிக்கெட் சீரிஸ் ஃபார்மட் தான் ரொம்ப ரொம்ப குயிக்காக நடக்கும். ஸோ மேக்ஸிமம் நம்மளால் யூடியூப்பில் எவ்வளோ தூரம் மேட்சை கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணலாம், அப்படி இல்லைனா டெலிகிராம் சேனலில். மேட்ச் நம்பர் 1 ஜூரிச் நார்மன்ஸ் சிசி மற்றும் ஜூரிச் கிரிக்கெட் சிசி மோத போகிறாங்க. இப்போ இந்த ரெண்டு அணிகள் வந்து யார் இதுக்கு முந்தின இயரில் அதாவது 2019 எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, யார் யாரெல்லாம் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம செலக்ட் பண்ணுறதில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாகவே பண்ணுங்கள். ஏன்னா பிளேயர்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தெரியாது, யாரை எடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியாது. போக போக இப்போ நாளையிலேருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாகவே செலக்ட் பண்ணலாம். இந்த போட்டிக்கான நேரம் மதியம் 12:30. உங்களுக்கான அணிகளை நீங்கள் 12:15 தேர்வு செஞ்சுக்கலாம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி சென் கேலன் கிரின்மாஸ் கிரவுண்ட்லேருந்து தான் வரப்போகுது. வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணுங்கள். மறக்காமல் டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணுங்கள். மேக்ஸிமம் டெலிகிராம்லேயும் நம்ம எல்லா போட்டிகளையும் கவர் பண்ண பார்க்குறோம். சில நேரத்தில் கவர் பண்ண முடியாமல் கூட போயிடுது, பட் இருந்தாலும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். ஸோ பேட்டிங் தான் சப்போர்ட் பண்ணணும் நம்ம எதிர்பார்க்கலாம், பட் ரெண்டு மூணு போட்டிகள் முடிஞ்சால் தான் நமக்கு தெரிய வரும். நம்ம சொன்ன மாதிரி சுவிட்சர்லாந்துலேருந்து வந்துகிட்டு இருக்க இந்த போட்டிகள் மேபி T10 போட்டி அப்படிங்கிறதுனால ஓரளவு பேட்டிங் ஒரு 80 ஒரு 100 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் பேட்டிங் பண்ணுறது. ஸோ முக்கியமான பிளேயர் யார் யாருன்னு பார்க்கலாம். ஹசான் அகமது அண்ட் அசீம் நசீர் தான் ஓப்பன் பண்ணுவாங்க ZNCC-க்கு. அதுக்கப்புறமா பேட்டிங் ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா கவாஜா, ஃபஹீம் நசீர், அங்கீர் குப்தா அப்படின்னு மூணு பேர் இருக்கிறாங்க. தென் ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபரீத்தின், சிஜோ ஜோசப் அண்ட் சவாட் ஹுசைன், ஃபஹீம் நசீர் அப்படின்னு பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. இதே நேரத்தில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹெண்டர்சன் அந்த அணியோட விக்கெட் கீப்பர் பல்ஜித் சிங் இவர் தான் ஓப்பனிங் இறங்குவார். T10-ஐ பொறுத்த வரைக்கும் ஓப்பனர்ஸை போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. தென் வெஸ்ட் கோகுல் தாஸ், நூர்கான் அகமடி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க ஆல்ரவுண்டர்ஸில். தென் அகமது சாய், ஜபார் கீல் இவங்கெல்லாம் கீ பவுலர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இவங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஞ்சம் கிடச்சிருக்கு. ஹசான் அகமது பார்த்தீங்கன்னா 21 போட்டியில் 917 ரன் எடுத்திருக்காரு. அக்கேஷனாக பவுலிங் வேறு போடுவார், பட் இவர் விக்கெட் கீப்பரில் இருக்கிறாரு. ஸோ இவர் உங்கள் சாய்ஸாக இருக்கலாம், கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் கூட பெஸ்ட் நீங்கள் எடுக்கலாம். தென் ஆசிம் நசீர் 25 போட்டிகளில் 498 ரன் ப்ளஸ் 35 விக்கெட்ஸ். ஸோ இவர் உங்களுக்கு டிஃபால்ட் ஆப்ஷன். வக்காஸ் கவாஜா 26 போட்டிகளில் 716 ரன், பட் இவர் பவுலிங் போட மாட்டார், அது பார்த்துக்கோங்க. ஃபஹீம் நசீர் பார்த்தீங்கன்னா 24 போட்டியில் 813 ரன் ப்ளஸ் 24 விக்கெட். ஸோ இவர் ஒரு சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர். தென் சவாட் ஹுசைன் 15 போட்டியில் 346 ரன் ப்ளஸ் 27 விக்கெட். அங்கீத் குப்தா 15 போட்டிகளில் 210 ரன், இவரும் பவுலிங் இல்லை விக்கெட் இல்லை. தென் இட்ரீஸ் முகமது தாரிக் 18 போட்டியில் 59 ரன் ப்ளஸ் 13 விக்கெட், சுமாரான பிளேயர் மாதிரி தான் தெரிகிறாரு. தின் பார்த்தீங்கன்னா 16 போட்டியில் 30 விக்கெட், நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட் இருக்கிற மாதிரி இருக்குது. தென் சிஜோ ஜோசப் 20 போட்டிகளில் 18 விக்கெட். ஸோ இங்கேருந்து நீங்கள் தரமான 4-5 பிளேயர் எடுக்கலாம். எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஹசான் அகமது, தென் அசீம் நசீர் எடுக்கலாம், தென் ஃபஹம் நசீர் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா தின் நீங்கள் எடுக்கலாம். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா கவாஜா இந்த மாதிரி பிளேயர்ஸ் நீங்கள் உள்ளே எடுக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹெண்டர்சன் 19 போட்டியில் 379 ரன், இவர் ஒரு விக்கெட் கீப்பர். தென் பல்ஜித் சிங் 11 போட்டியில் 351 ரன், சூப்பரான பேட்ஸ்மேன்ஸ். தென் அகமடி 19 போட்டியில் 528 ரன் ப்ளஸ் 27 விக்கெட், ஸோ சூப்பரான ஆல்ரவுண்டர். தென் குஷ்வலஹன் சந்தீப் சேகரம் இவர் பார்த்திங்கன்னா 19 போட்டியில் 163 ரன் ப்ளஸ் 29 விக்கெட். தென் பிரயாக் 12 போட்டியில் 15 விக்கெட். ஜபர்கில் 15 போட்டி 121 ரன் 7 விக்கெட். தென் அகமது சாய் 17 போட்டியில் 22 விக்கெட். இதுலேயும் ஒரு 4-5 பிளேயர் வரைக்கும் எடுக்கலாம். பட் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம எடுக்க போகிறது எல்லாமே ஹையஸ்ட் கிரெடிட் உள்ள பிளேயர்ஸை பற்றி தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸ்டில் இன்னும் 2-3 பிளேயரை பற்றின இன்ஃபர்மேஷன் இல்லை, பட் நம்ம அவர்கள் எடுக்கலாம். மேபி இதுதான் உங்களோட டீமாக இருக்கலாம். பிளேயிங் 11 கண்டிப்பாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 12-15 பிளேயிங் 11 பார்த்துட்டு விளையாடக்கூடிய பிளேயர்ஸை அதுக்கப்புறமா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுங்கள். நம்மளோட முதல் அணியை பார்த்தீங்கன்னா அகமது, ஹெண்டர்சன், நசீர், கவாஜா, பல்ஜித் சிங், நசீர், அகமதி, சந்தேசேகரம், ஜோசப், தின் அண்ட் ரவீந்திரன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லாமே 9, 9.5, 10 கிரெடிட் உள்ள பிளேயர்ஸாக எடுத்திருக்கோம். அதனால் பவுலர்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க. 8, 8.5, 8 வேறு வழி இல்லாமல் இவங்களை எடுத்திருக்கோம். பட் இவங்களோட கிரெடிட்லாம் பாருங்கள், 9.5, 9.5 எல்லாருமே 9, 10. ஸோ கண்டிப்பாக அவங்களை நீங்கள் எடுக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் யாராவது ஒரு பெரிய பிளேயரை ட்ரா பண்ணிட்டு கவாஜா மாதிரி பிளேயரை ட்ரா பண்ணலாம். பிகாஸ் அவர் பவுலிங் இல்லாததுனால அவரை நீங்கள் ட்ரா பண்ணிட்டு பவுலர்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம்.
கேப்டனாக ஃபஹீம் நசீர் அகமதி போட்டிருக்கேன். ஸ்டில் தேர் இஸ் மோர் ஆப்ஷன், ஹசான் அகமது போடலாம், பல்ஜித் சிங், ஹண்டர்சன் எல்லாருமே நல்ல ஆப்ஷன் தான். நம்மளோட இன்னொரு அணியை பார்த்திங்க அப்படின்னா பெரிய சேஞ்சஸ் கிடையாது. அகமது, ஹண்டர்சன், நசீர், குப்தா, பல்ஜித் சிங், நசீர், இட்ரிஸ் முகமது, அகமதி, தின், அகமது சாய், ஜபக்கில். ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் கிரெடிட்ஸ் 8 தான் போட்டிருக்கோம். ஸோ மேபி பேட்டிங் டாமினேட்டடாக இருக்கிறதுனால நான் பவுலர்ஸ் 8 கிரெடிட் உள்ளதை போட்டிருக்கேன். இது உங்களோட சாய்ஸ் தான், நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாளைய போட்டியிலேருந்து நல்லா இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த போட்டியில் கம்மியான இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பிளேயர்ஸ் எப்படி வாடுறாங்கன்னு பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.